எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, பாடியை காமிக்க முடியாது, நீங்கள் பாடியை வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்புகிறாங்க. உண்மையிலே அன்னைக்கு அவங்க வயசானவங்க, ஒரு அம்மா 75 வயசு அம்மா கதறி அழுகிறாங்க, என் பையனை பார்க்க முடியல, 10 வருஷமாக நான் அவனை பார்க்கல, அவன் மூஞ்சியை பார்க்கலான்னு வந்தேன், 3 நாளாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு அவன் மூஞ்சியை கூட காமிக்காமல் அனுப்புறீங்களாடா, நீங்களாம் மனுஷங்களான்னு கேட்குறாங்க. அதை கூட செய்ய மாட்டேன் திமிராக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மோடியையும் தாண்டிட்டார் பினராயி விஜயன். மனிதாபிமானம், சட்டம், அரசியல் சட்டம், வெங்காயம் விளக்கெண்ணெய் அதெல்லாம் இந்த நாட்டில் எதுவுமே கிடையாதுன்றதுக்கு கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு அப்பட்டமான எடுத்துக்காட்டு. பினராயி விஜயன் அவர் வந்து அசம்பிளியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவங்கள வந்து கைது செய்ய தான் போனாங்க தண்டர்போல்ட் படைகள், ஆனால் அவங்க வந்து திருப்பி சுட்டதுனால நாங்கள் வந்து எங்களை காப்பாற்றிக்கிட்டு தான் நாங்கள் சுட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதை நம்புறதுக்கு கேரளாவில் ஒருத்தர் கூட கிடையாது. கொல்லப்பட்ட மாவோயிஸ்டுகள் வந்து மலை மேலே இருக்கிறதாக அவங்க வந்து சுட்டுக் கொண்டவர்கள் சொல்கிறாங்க. இவங்க வந்து போலீஸ் வந்து கீழே இருக்காங்க, அந்த தண்டர்போல்ட் போலீஸ் கீழே இருக்காங்க. கீழே இருக்கவங்க மலை மேலே இருக்கவங்கள சொல்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலே இருக்கவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். இது எப்படி நினச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அது அத்தனையுமே நீங்கள் நினச்சி பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு போலி என்கவுண்டர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவர்கள் சொல்வது போல் அவங்க துப்பாக்கியால் சுட்டாங்க, நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நாங்கள் திருப்பி சுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் போய், அவங்களாம் காலைல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்களை போய் இவங்க துப்பாக்கியால் சுட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 வருடங்களில் இப்போ வந்து இது வந்து 7 பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க, என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்காங்க 7 பேர். 7 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க. முதல்ல கொல்லப்பட்ட 2 பேர் அஜிதா குப்புராஜ், 2 பேரும் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதுக்கு பிறகு ஜலீல்னு ஒருத்தரை சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இப்போ 4 பேர். இந்த 4 பேரில் 2 பேர் உறுதியாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதுவரைக்கும் அங்கே அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்துல ஃபேக்ட் ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லி நேரடியாக யாரும் போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காவல்துறை யாரையும் கட்டுப்படுத்தி உள்ளே கொண்டு நுழைவதற்கு அனுமதி இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள், மற்றவர்களோட உறவினர்கள், இதுவும் பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகள், குறிப்பாக வந்து 2 முக்கியமான அறிக்கைகள் வந்து நமக்கு வந்து அங்கே உள்ள நிலைமையை தெளிவுபடுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. அதில் ஒன்று வந்து இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த இடது ஜனநாயக கூட்டணியினுடைய 2வது பெரிய அங்கமான சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, அந்த சிபிஐ கட்சியினுடைய இது போல் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்கு. அதுவும் அந்த ப்ரெஸ் மீட் எப்படி வைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மாநில குழு கூட்டத்தினுடைய முடிவாக அந்த ப்ரெஸ் மீட் வந்து உடனடியாக நடத்தப்பட்டு அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் மிக விரிவாக இது வந்து டைரெக்டாக அதில் வந்து ஒன்றும் கூடுதல் குறைச்சல் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபேக் என்கவுண்டர், பொய்யாக சுட்டு கொல்லப்பட்ட ஒரு நடவடிக்கை. அவங்கள வந்து அவர்கள் பிடிச்சிட்டு, அதாவது வந்து நீங்கள் வந்து அவர்கள் சொல்வது போல் அவங்க துப்பாக்கியால் சுட்டாங்க, நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நாங்கள் திருப்பி சுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பொய், அவங்களாம் காலைல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்களை போய் இவங்க துப்பாக்கியால் சுட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒருவர் குறிப்பிட்ட மணிவாசகம் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப வயதானவர் என்பது மட்டுமல்ல, அவர் வந்து டயபெட்டிஸ் நோயில் நடக்கக்கூட முடியாத நிலையில் இருந்தார். அவரையும் இங்கே சுட்டு கொண்டு இருக்காங்க. அப்போ தப்பிச்சு ஓடினாங்களே, அவங்க திருப்பி சுட்டாங்க, அதனால தான் நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிறத தெளிவாக அவர்கள் வந்து தங்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்குதுங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. அதாவது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் வந்து அசம்பிளியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவங்கள வந்து கைது செய்ய தான் போனாங்க தண்டர்போல்ட் படைகள், ஆனால் அவங்க வந்து திருப்பி சுட்டதுனால நாங்கள் வந்து எங்களை காப்பாற்றிக்கிட்டு தான் நாங்கள் சுட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதை நம்புறதுக்கு கேரளாவில் ஒருத்தர் கூட கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே உண்மை என்னங்கிறத தெரிஞ்சு போச்சு. அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்து இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 வருடங்களில் இப்போ வந்து இது வந்து 7 பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க, என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்காங்க 7 பேர். 7 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க. முதல்ல கொல்லப்பட்ட 2 பேர் அஜிதா குப்புராஜ், 2 பேரும் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதுக்கு பிறகு ஜலீல்னு ஒருத்தரை சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இப்போ 4 பேர். இந்த 4 பேரில் 2 பேர் உறுதியாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, மற்ற 2 பேர் வந்து
இன்றைக்கி அவர்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம மாறி மாறி செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. கர்நாடகாங்கிறாங்க, இல்லை தமிழ்நாடு தாங்கிறாங்க, இப்படி மாறி மாறி செய்திகள் வந்துட்டுருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ஒன்று உறுதியாக இதுவரைக்கும் சொல்ல முடியலை. இன்றைக்கி வந்து அந்த ரெண்டு பேரில் ஒருத்தருடைய பாடியை கிளைம் பண்ணி ஒருவரது உறவினர்கள் வந்திருக்கிறதாக இப்போ கேள்விப்படுறோம். இந்த அறிக்கையெல்லாம் எழுதின பிறகு அது அதுக்கு பிறகு வந்த செய்தி அது. இப்படியான ஒரு நிலையில் இது வந்து பிடிச்சிட்டு கொண்டு போய் கொன்ற ஒரு விஷயந்தான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட்டுகள் வந்து அங்கே செயல்பாடுகள் இருக்காங்கன்னு தெரியுது. அதனால விளைவாக தான் அவங்களாம் போய் சொல்கிறாங்க போகிறதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வந்து மிகப்பெரிய வன்முறைகள் இதுலேயும் அங்கே இறங்கினதாகவோ அல்லது இவர்களை வந்து சிபிஐ அல்லது சிபிஎம் உட்பட அல்லது ஆட்சியாளர்கள் கட்சிக்காரவங்க இவங்களை யாரும் சுட்டு கொண்டதாகவோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையவே கிடையாது. இவங்க வந்து ரொம்ப பேசிக்கலாகவே இப்படியான ஒரு மூமெண்ட் எதுவும் வளரக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இவ்வளவு கடுமையாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் வந்து ரொம்ப நமக்கு வருந்தத்தக்க செய்தி. இப்போ இதில் இன்னும் இது வந்து நீங்கள் வந்து சிபிஐ கட்சி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையம், எப்பொழுதும் மாநில மனித உரிமை ஆணையங்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டிலையோ அல்லது மற்ற இடங்களையோ பல இடங்களில் நாங்களும் போயிருக்கோம். அங்கே வந்து என்னென்னா, அவங்க வந்து ஒரு விளக்கம் கேட்பாங்க, அப்படி இந்த மாதிரி தான் அதாவது பேசுவாங்க. பட் இதில் வந்து என்னென்னா, மோகன்தாஸ்ன்னு சொல்லி இந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் மிக தெளிவாக ஓப்பனாக சொல்கிறார் அவர். அதாவது இவர்களை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க, அவங்களை வந்து இது மாதிரி சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய நிலைமைங்கிறது இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இது மாதிரியான இந்த இதுவரைக்குமான இந்த என்கவுண்டரில் கவர்மெண்ட் பண்ணதில் இவ்வளவு அப்பட்டமாக கவர்மெண்ட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து குற்றஞ்சாட்டுவது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. அந்தளவுக்கு ஓப்பனாக இன்றைக்கி நடந்திருக்க விஷயம். அது தவிரவும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இவர்களில் சிலர் ஆக்சுவலி அவங்க வந்து சரண்டர் ஆகிறதுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்றும் ஒரு மாத்ருபூமியில் சிவானின்னு சொல்லி ஒரு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி அமைப்பு ஒன்றினுடைய தலைவர் ஒரு பெண், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நான் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தேன், அவங்க வந்து சரண்டர் ஆகிறதுக்காக தான் வந்தாங்க, வந்த பொழுது அவர்களை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏதோ அவங்க வந்து ஏதோ பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் இல்லை. ஏன்னா அசோக் யாதவ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அங்கிருந்த ஐஜி, அவர் வந்து இது தொடங்கி வச்சு அந்த நெகோசியேஷன் அவர் தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதாவது அவங்க சரண்டர் ஆகிறவங்களை வந்து வந்து கொல்லாமல் அவங்க வந்து நீங்கள் வந்து கேஸ் கிஸ் போட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருக்காரு. இப்போ அவரும் வந்து சொல்கிறார், இது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தது நான் தான் அப்படின்னு அவரும் சொல்கிறார். அப்போ அந்த வகையில் வந்து சிவானி சொல்கிறது வந்து பொய்யணும் நம்ம மறுக்க முடியாது. அதாவது பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்படி அவங்க வந்து சுற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. அதே போல் வந்து இன்றைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், அவருடைய நியூஸும் அவர் தான் அசோக் யாதவ்ங்கிறது, அவர் தான் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஆக்சுவல் இது வந்து எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது மாவோயிஸ்டுகள், அதாவது கொல்லப்பட்ட மாவோயிஸ்டுகள் வந்து மலை மேலே இருக்கிறதாக அவங்க வந்து சுட்டுக் கொண்டவர்கள் சொல்கிறாங்க. இவங்க வந்து போலீஸ் வந்து கீழே இருக்காங்க, அந்த தண்டர்போல்ட் போலீஸ் கீழே இருக்காங்க. கீழே இருக்கவங்க மலை மேலே இருக்கவங்கள சுடுறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலே இருக்கவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். இது எப்படி நினச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அது அத்தனையுமே நீங்கள் இணைச்சி பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு போலி என்கவுண்டர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதை ஒட்டி தான் இந்த ப்ரெஸ் மீட் நடக்குது. வழக்கமாக நாங்கள் கேட்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே குறிச்சிருக்கோம். அதில் குறிப்பாக வந்து என்னென்னா, ஏற்கனவே நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையமும் சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் யார் அந்த டீமில் போய் சொல்கிறாங்களோ அப்படி சொல்கிறவங்களை உடனடியாக அவர்கள் வந்து குற்றவாளிகளாகவே கருதப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்படணும். அவர்கள் வந்து தங்களுடைய குற்றத்தை வந்து நாங்கள் குற்றம் செய்யலை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு குற்றவாளிகளாகவே கருதப்படணும், அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படணும், அவங்களுக்கு வந்து இந்த பரிசுகள் கொடுக்கறது ப்ரொமோஷன் கொடுக்குறதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறையில் வந்து சொல்லப்பட்டிருக்க ஒன்று. ஆனால் நடைமுறையில் இல்லை, எங்கேயுமே எப்பொழுதுமே அது வந்து நிறைவேற்றப்படுவதில்லை. இங்கே வந்து இப்போ இது ரொம்ப ஒரு வெளிப்படையாக தெரிந்து போன ஒரு விஷயமா இருக்கிறதுனால இவைகள் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை. இதில் அவர்கள் வந்து இந்த அதில் வந்து அந்த டீமில் போய் சுட்டு கொண்டவர்கள் உங்களுக்கு யார் உத்தரவு கொடுத்தார்கள், என்ன இது, ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்களுடைய இன்னோசன்ஸை ப்ரூஃப் பண்ணணும். ஆஸ் இட் இஸ் அவங்கள வந்து நாங்கள் இன்னோசன்ட்னு நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவங்க தான் சுட்டு கொண்டிருக்காங்க. இன்றைக்கி ரெண்டு பேர் வந்து இறந்து போனதா, மணிவாசகம் கார்த்தி என்கிற கண்ணன், இதில் மணிவாசகம் வந்து
சேலத்தை சார்ந்தவர், காத்தின்ற கண்ணன் சென்னையை சார்ந்தவர். இவங்க இறந்து போனதாக செய்தி வருது. இவங்களுடைய குடும்பங்களுக்கு அந்த செய்தியை வந்து தமிழ்நாட்டோட கியூ பிரான்ச் காவல்துறையே தெரிவிக்குது. நீங்கள் போய் உடம்பை வாங்கிக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்த்தியோட அம்மாவுக்கு வயசு வந்து 75 வயது இருக்கும். அவங்க அவங்க அண்ணன் அண்ணன் மனைவி அந்த ஊரில் உறவினர்கள் ஒரு 5-6 பேர் எல்லாம் சேர்ந்து வழக்கறிஞரோட சேர்ந்து வந்து அங்கே போகிறாங்க. மணிவாசகத்தோட தங்கை கர்ப்பப்பை ஆப்ரேஷனை பாதியில் விட்டுட்டு, இந்த 2-3 நாள் ஆப்ரேஷன் நடக்க வேண்டியிருக்கு, ஆப்ரேஷனை விட்டுட்டு அவர் பாடியை வாங்கிறதுக்காக அவங்க கணவரோடு அங்கே வர்றாங்க. காலையிலேருந்து அங்கே வந்த உடனே வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மாச்சுவரி பக்கத்தில் ஒரு இதில் தான் எல்லாருமே, அங்கே ஒரு கேரளத்தில் இருக்கிற தோழர்கள் வந்து ஒரு 50-60 பேர் வந்திருக்காங்க. மழை பெஞ்சிட்ருக்கு, அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க. காலையிலேருந்து அந்த போலீஸ் வந்து சும்மா, நம்ம வழக்கமாக நமக்கு போலீஸ் எல்லா இடத்துலையும் ஒரே ஜாதி தானுங்க, ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான். 9:30 வரைக்கும் ஏமாற்றிட்டு, 8:30 எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, பாடியை காமிக்க முடியாது, நீங்கள் பாடியை வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்புகிறான். உண்மையிலே அன்னைக்கு அவங்க வயசானவங்க, ஒரு அம்மா 75 வயசு அம்மா கதறி அழுகிறாங்க, என் பையனை பார்க்க முடியல, 10 வருஷமாக நான் அவனை பார்க்கல, அவன் மூஞ்சியை பார்க்கலான்னு வந்தேன், 3 நாளாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு அவன் மூஞ்சியை கூட காமிக்காமல் அனுப்புறீங்களாடா, நீங்களாம் மனுஷங்களான்னு கேட்குறாங்க. அவங்க தங்கச்சி கதறாங்க அங்கே, எப்படி எங்கள் அண்ணனை வந்து நீ நக்ஸலைட்னு சொல்லிட்டா, கொன்னுட்டா, எல்லாம் ரைட்டு, உடம்பை மூஞ்சியாட்டா பார்க்க விட மாட்டேங்க, நாங்கள் தான் எங்களுக்கு தானடா அவங்க உடம்பு சொந்தம். அப்போது ஒரு சாதாரண மனித உரிமை, உலகமெங்கும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனித உரிமை விஷயம், யாராக வேணா இருக்கட்டும், செத்து போனவர்களுடைய உடலை நல்லடக்கத்துக்காக அவங்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கணுன்றது ஒரு சர்வதேச, அவன் எவனாக வேணா இருக்கட்டும் எல்லாருமே அதை தான் செய்வான். அதை கூட மறுக்கிற ஒரு அரசாங்கம், அதை கூட செய்ய மாட்டேன் திமிராக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், உண்மையாக ஒரு மீம்ஸ் பார்த்தேன் நான், இந்த பக்கம் பினராயி விஜயன் நிற்கிறார், கண்ணாடியில் மோடி தெரிகிறார், மோடியையும் தாண்டிட்டார் பினராயி விஜயன். அதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த அன்றைக்கி அவங்க என்ன, சாதாரண கஷ்டப்படுற குடும்பங்களை சார்ந்தவங்க, அவங்களாம் ஒன்றும் பெரிய வசதியானவங்க கூட கிடையாது. அவங்க அன்றைக்கி வந்து கதறி அழுகிறாங்க. இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் நம்ம போட்ட ஒரு வழக்கில் ஹைகோர்ட் கூப்பிட்டு திட்டுறா, நீ யாரா வந்து நீ வந்து பாடியை காமிக்க மாட்டேன்னு சொல்லுவான்னு சொல்லி மறுநாள் ஆர்டர் போடுறான். அந்த ஆர்டருக்கு பயந்துட்டு நேற்று காமிச்சானுங்க இவனுங்க. மனிதாபிமானம், சட்டம், அரசியல் சட்டம், வெங்காயம், விளக்கெண்ணெய், அதெல்லாம் இந்த நாட்டில் எதுவுமே கிடையாதுன்றதுக்கு கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு அப்பட்டமான எடுத்துக்காட்டு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அதாவது சுருக்கமாக முடிச்சிடுறேன், இன்றைக்கி கேரளா பத்திரிக்கையில் வந்து போஸ்ட்மார்ட்டத்தோட ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்திருக்கு. மணிவாசகத்தோட 2 கால்கள் உடைந்திருக்கிறது. அவர் அந்த உடஞ்ச காலோட வந்து தான் மறுநாள் ஃபயர் பண்ணி செத்துருக்கார். நம்ம கேரள அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 2 காலும் உடஞ்சிருக்கு. அப்போ 2 உடஞ்ச காலோட வந்து அவர் சுட்டிருக்காரு. அத்தனை அதில் 2 பேருக்கு மேலே தலையில் சுடப்பட்டிருக்கு, தலையில் பின்னாடி இருந்து சுடப்பட்டிருக்கு. இப்படி திரும்பிட்டு சண்டை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அந்த இறந்து போன அந்த பெண் தோழரோட குடலில் இன்னும் ஜீரணமாகாத உணவு இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்திருக்க குறைஞ்சபட்ச ரிப்போர்ட்ஸ். இப்போ மணிவாசகத்தை வந்து உண்மையிலே முத நாள் கொன்னாங்களா, இல்லை பிடிச்சிட்டு போய் அடித்து கையை காலெல்லாம் உடச்சி காலையெல்லாம் உடச்சி மறுநாள் கொன்னாங்களா, இல்லை அன்றைக்கே கொன்னாங்களான்றது நமக்கு தெரியல. உடல்களை, இறந்த உடல்களை மலையில் அப்படியே போட்டு பூச்சி வந்துருச்சு. அவங்க உறவினர்கள் நேற்று பார்த்துருக்காங்க, உடம்ப பார்க்க முடியல, துர்நாற்றம், அவ்வளோ துர்நாற்றம், கண்ணெல்லாம் இல்லை யாருக்கும், மூஞ்சிலெலாம் சீரகத்தையும் நம்ம போட்டு வச்சுருக்கிறானுங்க. அதாவது மனிதாபிமானம்னா என்னன்னே தெரியாத ஒரு அரக்கர்கள் போல், அரக்கர்னு சொல்லக்கூடிய தேவர்கள் போல இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மையான விஷயம். இன்றைக்கி இந்த அரசாங்கம் வந்து அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டுமல்ல, இது அப்பட்டமான ஒரு மோதல் படுகொலைன்றதுக்கு ஏராளமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த இன்கொஷன் பண்ணும்போது உறவினர்களை கூப்பிட்டு வந்து அடையாளம் காட்டி இன்கொஷன் பண்ணும், அது பண்ணலை. அட்லீஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி அவங்கள வந்து அடையாளம் காட்ட சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ண, அவங்க வந்துட்டாங்க, வந்தவங்களை பார்க்க விடாமல் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற. இப்படி தொடர்ச்சியாக வந்து
அதே மாதிரி வந்து இறந்து போனவங்களோட பேரை குழப்பி ஆறு பேர் சொல்லப்படுது. ரெண்டு பேர்த்துக்கு வந்து மூணு மூணு பேர் பொய்யான பேர் சொல்லப்படுது, தெரிஞ்சே செய்யப்படுது. கர்நாடகாவிலேருந்து இறந்து போன ரெண்டு பேர் நினைக்கிறேன் அவங்க உறவினர்கள் வந்திருக்கதா சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரொம்ப கேவலமான சதிச்செயல்கள் மூலமாக வந்து ஒரு தான் செய்த ஒரு அப்பட்டமான படுகொலையை மறைக்கிறதுக்கு வந்து கேரள அரசாங்கம் முயற்சி பண்ணுது. தோழர் சொன்ன மாதிரி அவங்கள எனக்கு நீங்கள் மாவோயிஸ்டுகளுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்றலாம் ரெண்டாம் பட்சமான விஷயம். அவங்க வந்து தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் ஒரு உழைக்கிற மக்களுக்காக அவங்க ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க. அந்த அளவுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்களை உண்மையில தமிழ்நாட்டை பற்றி நான் யோசிக்கும்போது என்ன யோசிக்கிறேன்னா, கேரளாவில் இருக்க சின்னித்தாளாக இருக்கிற ஒரு ரோஷம் கூட தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கோ அல்லது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கோ இல்லைன்றது வருந்தத்தக்க விஷயம். குப்புராஜையும் அஜித்தாவையும் கொன்னாங்க, இன்றைக்கி வந்து இவங்களையும் கூட கொண்டிருக்காங்க. கேள்வி கேட்கக்கூட ஆள் கிடையாது. 20 சந்தன மர கடத்தல்னு சொல்லி ஆந்திராவில் 20 பேரை கொன்னா, காசு இருந்தால் இந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு அதை தாண்டி வேறு எதை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. மாவோயிஸ்டாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், அவங்கள வந்து சட்டவிரோதமான முறையில் கொள்றதை கூட இங்கே கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இதை வந்து நான் ஒரு விஷயமாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது அப்பட்டமான ஒரு போலி மோதல் படுகொலைன்ற விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்துவிட்டு என்னுடைய